ஆப்பியா ஒரு ஹாட்ரிக் சாதனை. வின்னில் லோகோ லான்ச், 110 மணி நேர லைவ் டாக் மாரத்தான், லட்சம் மரங்களோட மக்களால் உருவாகும் பிளாக் ஷீப் ஃபாரஸ்ட். நவம்பர் 2-6 வரை பிளாக் ஷீப் யூடியூப் சேனல்ல மிஸ் பண்ணாம பாருங்க. தலையை பிடித்து உலுக்கி சம்மட்டி அடி அடிக்கக்கூடிய அளவிற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசு தலைவர் எழுச்சி தமிழர் என்பதை ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் புரிந்து கொண்டிருக்கிறது. ராஜா நம் மீது தொடர்ச்சியாக முகநூலிலும் சமூக வலைதளங்களிலும் எழுதி கொண்டிருக்கிறான். பாஸ்டர் கல்யாணராமன், நான் சொல்லலாம், எச் ராஜா சொல்றான் அவன் பாஸ்டர்னு. ஏன் அவன் பாஸ்டர்? எச் ராஜா மனுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். மனு சொல்லுது சூத்திரர்கள் எல்லாம் பாஸ்டர்னு. அந்த கல்யாணராமன் ஒரு பாஸ்டர். அந்த கல்யாணராமனே அப்படி சொல்வது மனு, அப்படி அதை ஏற்றுக்கொள்வது எச் ராஜா. தொடர்ச்சியாக அந்த கயவன் மீது பல்வேறு புகார்களை நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அந்த கயவன் கல்யாணராமனை கண்டுபிடித்து அவன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யவில்லை என்று சொன்னால் நாயை அடிப்பது போல அடித்துக் கொள்வோம். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? தலைவர் எழுச்சி தமிழர் சொல்வது போல சட்டம் ஒழுங்கு டிஜிபி கையில் இல்லை, சென்னை மாநகர கமிஷனரிடத்தில் இல்லை, இங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கையிலே இருக்குது சட்டம் ஒழுங்கு. எங்களை எல்லாம் அறிவால் கட்டி போட்டு இருக்கிறார். வர சொல் எந்த நாயாவது எங்களுடைய முகாம் செயலாளரோடு போட்டி போட சொல் பேசுவதற்கு. யாரை பார்த்து சவால் விடுகிறீர்கள்? வன்முறையை பரப்புகின்ற வகையில் செய்திகளை வெளியிட்டு பேட்டியை கொடுத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எச் ராஜா, கல்யாணராமன், காயத்ரி போன்றவர்கள் மீது வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும். என்னவோ தெரியல, ஏதோ நல்ல நேரம் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல விஷயங்களையும் கேட்கிறார். தொடர்ந்து பிஜேபி சொல்றது மட்டும் கேட்டுட்டு வந்தவர் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சொன்னதை கேட்டு இருக்கிறார், தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னதை கேட்டு இருக்கிறார். எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த பேக்ட்ராப்ல போட்டிருக்கோம், என்ன போட்டிருக்கோம், அரசியல் ஆதாயத்திற்காக அவதூறு பரப்புகின்ற பாஜக. என்ன அரசியல் ஆதாயம் பாஜகவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது, தலைவர் எழுச்சி தமிழர் மீது வேண்டுமென்றே அவதூறை பரப்புவதற்கு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது இன்றைக்கு நேற்றல்ல, 2014 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார்கள். தமிழகத்திலே இருக்கக்கூடிய மதசார்பற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும், மத்தியிலே மதசார்பு கொண்ட பாஜக ஆர்எஸ்எஸ் ஆட்சி அமைத்துவிடக் கூடாது என்பதை 2014 நடைபெற்ற மக்களவை தேர்தலின் போதே தெரிவித்தார். ஆனால் அன்றைய சூழலில் அப்படி ஒரு அணி சேர்க்கை தமிழகத்திலே நடைபெறவில்லை. அதோடு தன்னுடைய அரசியல் முன்னெடுப்பை நிறுத்திவிடவில்லை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். உங்களுக்கு தெரியும், 2019 நடைபெற்ற மக்களவை தேர்தலுக்கு முன்பாக இந்தியாவையே உலுக்கக்கூடிய ஒரு மாநாட்டை திருச்சியிலே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கூட்டினார்கள், தேசம் காப்போம் என்று. அந்த மாநாட்டினுடைய மைய பொருளாக இருந்தது சனாதனத்தை வேறறுப்போம் என்பது. சனாதனத்தை வேறறுப்போம் என்றால் சனாதன சக்திகள் கையிலே ஆட்சி அதிகாரம் அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக அன்றைக்கு அந்த முழக்கத்தை முன்வைத்தார்கள். அதனுடைய எதிரொலியாகத்தான் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைந்து தமிழகத்திலே மட்டும் வேரோடு சாய்க்கப்பட்டது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கூட்டணி. இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை தமிழகத்திலே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒருவர் கட்டி அமைக்க முடிகிறது, பாஜக வலிமை மிக்க பாஜகவை வீழ்த்த முடிகிறது என்று சொன்னால் அந்த ஆற்றல் கொண்ட ஒரு தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர், தலைவர் எழுச்சி தமிழர் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இது ஏதோ நான் மேடைக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆர்ப்பாட்ட மேடை என்பதாக சொல்லவில்லை. என்னுடைய இந்த கருத்தை முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு திமுக தலைமையிலான கூட்டணி அமைந்தது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர், தலைவர் எழுச்சி தமிழர் என்று ஆர்என்கே சொல்லி இருக்கிறார். அதை நான் வழிமொழிகிறேன். அதோடு நின்று விட்டாரா தலைவர் எழுச்சி தமிழர்? நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள், ஒவ்வொரு நகர்விலும் ஒவ்வொரு அடியிலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் கும்பலுக்கு சம்மட்டி அடி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கொரோனா காலத்தில் யாராவது சிந்தித்தார்களா? புலம்பெயர்ந்த தொழிலாளருடைய நிலையை பற்றி யாராவது சிந்தித்தார்களா? உலக அரசியல் வரலாற்றிலே இடையின் மூலமாக போராட்டம், புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு போராட்டம் எடுத்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தலைவர் தலைவர் எழுச்சி தமிழர். அதோடு நின்றுவிடவில்லை, தொடர்ச்சியாக நீங்கள் அந்த போராட்டங்களை பாருங்கள். மகளிருக்கு எதிரான ஒடுக்குமுறைக்காக போராட்டம், கிரிமிலேயரை கொண்டு வருவதை எதிர்ப்பதற்காக போராட்டம், ஓபிசிக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக போராட்டம், இப்படி ஒவ்வொரு நகர்விலும் இந்திய அளவில் மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய தலையை பிடித்து உலுக்கி சம்மட்டி அடி அடிக்கக்கூடிய அளவிற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசு தலைவர் எழுச்சி தமிழர் என்பதை ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் புரிந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய எதிரொலி தான் நேரடியாக தாக்க முடியல. இப்ப எச் ராஜா நம் மீது அவதூறு பரப்புகிறான், காழ்போடு இருக்கிறான் என்று சொன்னால் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் இன்னொருவன் தொடர்ச்சியாக முகநூலிலும் சமூக வலைதளங்களிலும் எழுதி கொண்டிருக்கிறான், பாஸ்டர்ட் கல்யாணராமன்.
பாஸ்டர் என்ன பாஸ்டர் கல்யாணராமன் நான் சொல்லல அவனை எச் ராஜா சொல்றான் அவன் பாஸ்டர்னு ஏன் அவன் பாஸ்டர் ஏன் அவன் பாஸ்டர் எச் ராஜா மனுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் மனு சொல்லுது சூத்திரர்கள் எல்லாம் பாஸ்டர்னு அந்த கல்யாணராமன் ஒரு பாஸ்டர் அந்த கல்யாணராமனே அப்படி சொல்வது மனு அப்படி அதை ஏற்றுக்கொள்வது எச் ராஜா நான் இன்றைக்கு இந்த மேடையின் வாயிலாக தமிழக காவல்துறைக்கு சென்னை மாநகர காவல்துறைக்கு ஒரு பகிரங்க எச்சரிக்கையாகவே சொல்லிக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக அந்த கயவன் மீது பல்வேறு புகார்களை நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் நான் புகார் அளித்திருக்கிறேன் கட்சியிலே இருக்கக்கூடிய மாநில செயலாளர் தோழர் பார்வேந்தன் அவர்கள் புகார் அளித்திருக்கிறார் பல்வேறு புகார்கள் தோழர் வன்னியரசு புகார் அளித்திருக்கார் பல்வேறு புகார்களை மாவட்ட செயலாளர்கள் சார்பிலே புகார் அளித்திருக்கிறோம் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அந்த கயவன் கல்யாணராமனை கண்டுபிடித்து அவன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யவில்லை என்று சொன்னால் நாயை அடிப்பது போல அடித்துக் கொள்வோம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் நினைக்கிறீங்களா தலைவர் எழுச்சி தமிழர் சொல்வது போல சட்டம் ஒழுங்கு டிஜிபி கையில் இல்லை சென்னை மாநகர கமிஷனரிடத்தில் இல்லை இங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கையிலே இருக்குது சட்டம் ஒழுங்கு எங்களை எல்லாம் அறிவால் கட்டி போட்டு இருக்கிறார் வர சொல் எந்த நாயாவது எங்களுடைய முகாம் செயலாளரோடு போட்டி போட சொல் பேசுவதற்கு சனாதனத்தை பத்தி தெரியுமா இடஒதுக்கீட்டை பத்தி தெரியுமா உனக்கு யாரை பார்த்து சவால் விடுகிறீர்கள் தரம் தாழ்ந்தவர்களை வைத்து விமர்சிக்கின்ற வேலையை பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் செய்கிறது என்று சொன்னால் அதுதான் மனு புத்தி அதுதான் மனு என்கின்ற அந்த நூல் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு புத்தி அப்படிப்பட்ட இழி புத்தி கொண்டிருந்தவர்களை இனிமேலும் நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம் விடுதலை சிறுத்தைகள் இப்படியே போயிட்டு இருப்போம் நினைக்காதீங்க தலைவர் எழுச்சி தமிழர் தன்னுடைய அறிவால் ஆற்றலால் சிந்தனையால் கட்டி போட்டு வைத்திருக்கிறார் இன்றைக்கு அந்த பாஸ்டர் கல்யாணராம பிள்ளைகளுக்கும் பேரனுக்கும் அவன் சொந்தக்காரனுக்கும் இடஒதுக்கீடு கேட்கறது எழுச்சி தமிழர் அந்த கல்யாணராமன் என்கின்ற அந்த இழிப்பிளவினுடைய குடும்பத்திற்கு இடஒதுக்கீடு கேட்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் தலைவர் எழுச்சி தமிழர் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இன்றைக்கு ஏதோ இங்கே கூடியிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக மட்டுமே அவர் எந்த முழக்கத்தை முன்வைக்கல எந்த கோரிக்கையை வைக்கல எந்த போராட்டத்தையும் நடத்தல எங்களுக்காக காவல் காத்துக் கொண்டிருக்கிற எங்களை அடுக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் இழுத்துக் கொண்டிருக்கிற காவல்துறையா இருக்கட்டும் வேடிக்கை பார்க்கிற மக்களா இருக்கட்டும் தொலைக்காட்சிகளில் பார்க்கக்கூடிய மக்களா இருக்கட்டும் ஓட்டே போடலனாலும் அல்லது வந்து நல்லதே சொல்லலனாலும் தொடர்ந்து இழிவான விஷயங்களை பரப்பி கொண்டிருக்கிறதா இருக்கட்டும் அவங்களுக்கும் சேர்த்து போராடுற கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த சிந்தனை பெற்றது புரட்சியாளர் அம்பேத்கர் இடத்தில் என்றென்றைக்கும் அம்பேத்கருடைய மாணவர்களாகவே இருப்போம் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைமுறையாக இருப்போம் ஆக இன்றைக்கு எங்களுடைய வலியுறுத்தல் உடனடியாக தொடர்ந்து வன்முறையை பரப்புகின்ற வகையில் செய்திகளை வெளியிட்டு பேட்டியை கொடுத்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எச் ராஜா கல்யாணராமன் காயத்ரி போன்றவர்கள் மீது வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் எந்தவித அடிப்படையும் இல்லாமல் எந்தவித நீதியும் இல்லாமல் அறமும் இல்லாமல் மக்களுக்காகவே அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் சிந்தித்துக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் இன்றைக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் கூட என்னாச்சு போன கூட்டத்தில் பேசணும் ஜீவோ போடணும் தலைவர் எழுச்சி தமிழர் சொல்லியிருக்காரு ஜீவோ போட்டவனே கவர்னர் பன்வாரிலால் அடிச்சு திருப்பி அலறி போய் அனுப்புறான் இதுவ கையெழுத்து போட்டு சட்டத்தை அப்படிப்பட்ட அறிவான ஆற்றல் கொண்ட தலைவர் எழுச்சி தமிழர் இன்னைக்கு கூட 50% இடஒதுக்கீடு இல்லை இல்லைன்றோம் தலைவர் எழுச்சி தமிழர் சொல்லியிருக்காரு ஒருவேளை நாளைக்கே கூட எடப்பாடி பழனிசாமி அதை நடைமுறைப்படுத்தலாம் நீங்க ஏன்பா 15% சீட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டு கேட்கறீங்க 50% 15% மாநிலம் கொண்டு போய் கொடுத்துட்டு அதுல எதுக்கு 50% கேட்கறீங்க அப்படி கொடுக்கணும்னு எந்த சட்டமும் இல்லை தலைவர் எழுச்சி தமிழர் அழுத்தம் திருத்தமா சொல்றார் கொடுக்காதீங்க 15% மருத்துவ இடங்களை மத்திய அரசுக்கு கொடுக்காதீர்கள் கொடுக்கலன்னு சொன்னா 50% இடஒதுக்கீடு இயல்பாவே வந்துடும் இது தலைவர் எழுச்சி தமிழர் முன்வைத்திருக்கிற ஒரு அறிவார்ந்த ஒரு சிந்தனை என்னவோ தெரியல ஏதோ நல்ல நேரம் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல விஷயங்களையும் கேட்கிறார் தொடர்ந்து பிஜேபி சொல்றது மட்டும் கேட்டுட்டு வந்தவர் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சொன்னதை கேட்டிருக்கிறார் தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னதை கேட்டிருக்கிறார் தமிழக மக்கள் அவரை வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாழ்த்து வேணும்னா தேர்தல் வேற மக்களிடத்துல ஏதோ பாவம் நல்ல மனுஷன் அப்படின்னு ஒரு வாழ்த்து வேணும்னா எழுச்சி தமிழர் சொல்லி இருக்கிறபடி மத்திய அரசு தொகுப்பிற்கு 15% இடங்களை வழங்கக்கூடாது என்பதை சொல்லி ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கும்பலை கண்டித்து சென்னை மாநகர காவல்துறை உடனடியாக தலைவர் எழுச்சி தமிழர் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி கொள்கை வெல்ல களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம் நாட்டை தலைகீழாய் புரட்ட தோழமை போற்றுவோம் நன்றி வணக்கம்